இன்றைய நாளேடுகளின் முதல் பக்க செய்திகளை பார்க்கலாம். தினத்தந்தி முதல் பக்கத்தில் மங்களூரு குண்டுவெடிப்பு, இந்தோனேஷியா நிலநடுக்கம், 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தினமலர் நாளிதழில் மங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக 7 இடங்களில் சோதனை, இந்தோனேஷியா நிலநடுக்கம், சென்னையை நெருங்கியது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆகிய செய்திகள் உள்ளன. தினமணி நாளிதழின் முதல் பக்கத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகள் விடுதலையை எதிர்த்து விரைவில் காங்கிரஸ் சீராய்வு மனு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் பயிற்சி, கடைக்கோடி மக்களே இலக்கு என முதலமைச்சர் உரை, இந்தோனேஷியா நிலநடுக்கம், 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, மெட்ராஸை பாதிப்பு, அவ்வை நடராஜன் மறைவு ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இந்து தமிழ் திசை நாளிதழில் குண்டுவெடிப்பை முன்னதாக ஷிமோகாவில் ஒத்திகை பார்த்த ஷரீக், இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ஆகிய செய்திகள் உள்ளன. தி ஹிந்து ஆங்கில நாளேட்டின் முதல் பக்கத்தில் மங்களூரு ஆட்டோவில் குண்டுவெடிப்பு, வழக்கறிஞர்கள் ஆலோசனை, குஜராத் தேர்தல் பரப்புரை, கத்தாருக்கு நாமக்கல் முட்டை ஏற்றுமதி, துணைவேந்தர் நியமனம், மெட்ராஸை, தாய்லாந்துக்கு செல்லும் யானை பாகன்கள், உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள், வரலாறு படைத்த ஜெகதீசன் ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தி டைம்ஸ் ஆப் இந்தியா நாளிதழில் இந்தோனேஷியா நிலநடுக்கம், சென்னையை நெருங்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், உத்தரப்பிரதேசத்தில் இணைப்பே இல்லாமல் 60,000 ரூபாய் மின்கட்டணம், சென்னையில் பழமையான சிலைகள் பறிமுதல், ஆளுநருக்கு சாயம் பூசாதீர்கள் என்று தமிழிசை பேச்சு, சாதனை படைத்தார் ஜெகதீசன், ஸ்ரதா கொலை வழக்கு, காங்கிரஸ் சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு, சரக்கு ரயில் மோதி 3 பேர் பலி, மங்களூரு ஆட்டோவில் குண்டுவெடிப்பு, மோடியின் கருத்துக்கு அமெரிக்கா பாராட்டு, பட்ஜெட் ஆலோசனை, சாவர்கர் குறித்து ராகுல் பேசிய விவகாரம், மகளிர் பணியமர்த்தல் குறித்து ராணுவத்திற்கு நீதிமன்றம் கேள்வி, தலையணை வழங்காததால் செயினை பிடித்து ரயிலை நிறுத்திய பயணி, கேரளாவில் மாணவருக்கு தவறான மருத்துவம், குஜராத்தில் மோர்பி பால விபத்து பற்றி உச்சநீதிமன்ற உத்தரவு ஆகிய செய்திகள் உள்ளன. அடுத்ததாக தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் முதல் பக்க செய்திகள். இந்தோனேஷியா நிலநடுக்கம், குஜராத் தேர்தல் பரப்புரை, பொருளாதார மந்தநிலை விரைவில் வரும் என்ற எச்சரிக்கை, யானை வாகன்களுக்கு தாய்லாந்தில் பயிற்சி, உலகக்கோப்பை கால்பந்து போட்டி, காங்கிரஸ் சீராய்வு மனு, ஜெகதீசன் புதிய சாதனை, ஆழ்கடத்தல் தற்கொலை வழக்கில் ஒருவர் கைது, 55 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையை கண்டறிந்த மகன், சென்னையில் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவு பகலில் குளிர், மெட்டா நிறுவனத்தில் புதிய நுட்பம், அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தி எகனாமிக் டைம்ஸ் நாளிதழில் கணக்கு தாக்குதலில் தவறுகள் குறித்து வருமான வரித்துறை நோட்டீஸ், ஜப்பான் கிரீன் நிறுவனத்தின் பங்கு கொள்முதல், ஏர்டெல் ப்ரீபெய்ட் கட்டண உயர்வு, அரசு புள்ளி விவர மசோதாவுக்கு விலக்கு, பொருளாதார மந்தநிலை வரும் என்ற எச்சரிக்கை, தரவரிசையை பின்பற்ற இ காமர்ஸ் பயண நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல், கடன் நிர்வாகத்தில் இரு நிறுவனங்களின் பேச்சுவார்த்தை, திவால் சட்டத்தில் 2 முக்கிய அம்சங்கள், இந்திய தர நிர்ணயம் குறித்து அமெரிக்கா, கனடா, தைவான் கேள்வி, குளிர்கால தேவைக்கான பொருட்கள் தயாரிப்பு அதிகரிப்பு ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன.